வணக்கம் வெல்கம் டு மை சேனல் 2C உஷா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பர் டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான கோதுமை மாவு வடம் எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாமா அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிட்டுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் அழுத்திட்டுங்க ஃபர்ஸ்ட் நம்ம கோதுமை மாவு எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் அதாவது நான் 200 ml குடிக்கிற டம்ளர் அளவுல சொல்லிருக்கேன் இதை ஒரு கிண்ணத்துல சேர்த்துன்றோம் இதுக்கு தண்ணியை விட்டு நல்லா கரைச்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் நான் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு கரைச்சிக்கிறேன் நான் ஏன்னா கோதுமை மாவு பொறுத்து தண்ணியோட அளவு மாறும் அதனால கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை சேர்த்துட்டு கரைச்சிக்கலாம் இந்த கோதுமை மாவு வடத்தை பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு விதத்துல பண்ணலாம் அதாவது கோதுமையை அப்படியே ஊற வச்சுட்டு ரெண்டு மூணு நாள் கழிச்சு பால் எடுத்துட்டு செய்யறதும் இருக்கு அதே மாதிரி கோதுமை மாவை பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழிச்சு ஊற வச்சதுக்கு அப்புறம் நம்ம அதையும் பால் எடுத்துட்டு செய்ய முடியும் இதை நான் ரொம்ப சிம்பிளா செஞ்சிடுறேன் இது தேர்ட் வே நான் காமிக்கிறேன் இப்ப பாருங்க கொஞ்சம் தண்ணி தேவைப்படுறது அதனால இன்னும் ஒரு அரை டம்ளருக்கு தண்ணி விட்டுக்கிறேன் நான் அதாவது இதோடைய பதம் பாத்தீங்கன்னா கோதுமை மாவு தோசைக்கு எப்படி நம்ம கரைச்சிப்போமோ அது மாதிரி வச்சுக்கணும் நம்ம இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காகவே தான் இருக்குது அதனால் இன்னும் ஒரு கால் டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன் நான் செக் பண்ணி பார்ப்போம் நல்லா கலந்துக்கலாம் நம்ம பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது எனக்கு மொத்தம் 1¼ டம்ளருக்கு தண்ணி செலவாயிருக்கு ஒரு டம்ளர் மாவுக்கு 1¼ டம்ளர் தண்ணி தேவைப்பட்டிருக்கு இப்போது பச்சை மிளகா ரெண்டு எடுத்துக்கலாம் நான் சின்னதாக இருக்கனால 5 சேர்த்துக்கிறேன் அதாவது நார்மல் பச்சை மிளகானா 2 போதுமானது அதே மாதிரி உப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துட்டுருவோம் இப்போ பாருங்கள் ரெடியாக இருக்குது இந்த அரைச்ச பேஸ்ட்டை நம்ம அந்த மாவில் சேர்த்துட்டுருலாம் இந்த காரத்துக்கோசரம் தான் நீங்கள் தேவைப்பட்ட மிளகா பொடி கூட யூஸ் பண்ணிக்க முடியும் அரை ஸ்பூன் சீரகம் அதே மாதிரி அரை ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம் இது உடம்புக்கு குளிர்ச்சியும் கூட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நம்ம வடத்துக்கு பொறிச்சாவே டாப் கிளாஸாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதே மாதிரி பெருங்காய பொடி 1¼ ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சின்னதாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் தேவைப்பட்ட கொத்தமல்லியோ புதினாவோ எதுவோனோ சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கலந்தாச்சு இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடுவோம் நம்ம 10 நிமிஷம் ஆகட்டும் பாருங்கள் மொத்தம் 10 நிமிஷம் ஆகிட்டுருக்கு ஒரு தடவை நல்லா கலந்துடலாம் நல்லா ஊறிட்டுருக்கு இப்போது நம்மளுக்கு எந்த பிளேட்டு தேவையோ அந்த பிளேட்டை எடுத்துட்டு கொஞ்சமாக துளி எண்ணெயை விட்டுண்டு இது மாதிரி தடவி ரெடி பண்ணிடுவோம் ஒவ்வொரு வாட்டியும் வடாம் பண்ணும்போதும் எண்ணெயை விட்டுக்கோங்க அப்போ தான் ஒட்டாமல் வரும் இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவை எடுத்துட்டு இது மாதிரி விட்டுக்கிறேன் அவ்வளோதான் இது மாதிரி ரெடி பண்ணிட்டுருலாம் எல்லாத்துக்கும் ஆல்ரெடி நான் மைதா வடாத்துக்கும் இது மாதிரி தான் காமிச்சிருக்கேன் அதே மாதிரி டைப் தான் இதுவும் நான் செய்கிறேன் நான் இப்போ பாருங்கள் அடுப்பில் கடாய் வச்சுட்டு தண்ணி கொதிக்கிற தண்ணியாக இருக்கட்டும் நல்ல தண்ணியாக விட்டுக்கோங்க அப்போ தான் கடாய் வந்துட்டு கலர் மாறாது அதே மாதிரி இது மாதிரி வடிகூடையே வச்சுட்டுருலாம் தண்ணி வந்துட்டு கீழே கொதிக்கிற தண்ணி வந்துட்டு அந்த வடிகூடையை டச் பண்ணக்கூடாது அது மாதிரி பார்த்துக்கோங்க இல்லைனா ஸ்டாண்டு போட்டு கூட இது மாதிரி வடிகூடையை கூட நீங்கள் வச்சுக்கலாம் இல்லைனா ஸ்டாண்டு போட்டு கூட டைரெக்டாக கூட இது மாதிரி பிளேட்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இது மாதிரி வச்சுட்டு 1 லேருந்து 1½ நிமிஷம் அப்படியே மூடி மீடியம் ஃப்ளேமில் வேக விடுவோம் இப்போ பாருங்கள் மொத்தம் 1½ நிமிஷம் ஆயிருக்கு செக் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் நல்லா கலர் மாறிட்டுருக்கு அங்கங்கே பபிள்ஸும் வந்திருக்கு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் இப்போ இதை எடுத்துடலாம் எல்லா பிளேட்ஸையும் அது மாதிரி அதுலேருந்து எடுத்துடுவோம் இப்போது ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் கொஞ்சமாக எண்ணெயை தடவின்றுவோம் இப்போ நம்ம அந்த பிளேட் எடுத்து வச்சோம் இல்லையா அதை இது மாதிரி கத்தியில் வச்சுட்டு இது மாதிரி ஓரத்தெல்லாம் இது மாதிரி கட் பண்ணிட்டுருவோம் ஈஸியாக வந்துடும் அப்போ தான் பார்த்தீங்களா அவ்வளோதான் நம்மளது வந்துட்டு இது மாதிரி அந்த பிளாஸ்டிக் ஷீட்டில் எல்லாத்தையும் சேர்த்துட்டுலாம் இப்போ பாருங்கள் நான் கையிலேயே எடுத்து காமிக்கிறேன் சிம்பிளாகவே வந்துடும் உங்ககிட்ட தள்ளிவிடா ஸ்டாண்ட் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் இப்போ பாருங்கள் இன்னொரு மெத்தடையும் நான் காமிக்கிறேன் அதாவது ஒரு பிளேட் எடுத்துட்டு எண்ணெயை துளி விட்டுண்டு நல்லா க்ரீஸ் பண்ணிட்டுருலாம் அப்போ தான் ஒட்டாமல் வரும் நம்மளுடைய வடம் இப்போது டைரெக்டாகவே நம்ம அதில் விட்டுண்டு இதை மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிடுவோம் நம்ம சைஸுக்கு தகுந்தபடி நம்ம மாவு எடுத்துட்டு இதை மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்க வேண்டியது தான் இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் அந்த வடத்தோட இந்த மாதிரி டைப்பில் பண்ணுற வடம் பார்த்திங்கன்னா நல்ல மெலீஸாக வரும் இப்போ அதே மாதிரியே கடாயில் நல்ல கொதிக்கிற தண்ணியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த பிளேட்டை வச்சுடுவோம் வச்சுட்டு இதை மூடி வச்சிடலாம் அதே மாதிரியே தான் ஆனால் இது 1 நிமிஷத்துல ஆகிடும் 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே விட்டுடுவோம் நம்ம இப்போ பாருங்கள் 1 நிமிஷம் ஆகிடுத்து பாருங்கள் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு நல்ல வாசனையும் வருது இதை எடுத்துட்டு பிளேட்டை இதோ இதை மாதிரி கத்தியை யூஸ் பண்ணிட்டு இதை ஓரங்கள்லாம் இது மாதிரி ஈஸியாக லூஸ் பண்ணிடுவோம் இதை எடுத்துடலாம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக செஞ்சாச்சு பாருங்கள் அதோட நல்லாவே மெலிசாக வந்திருக்கும் இதையும் அதே மாதிரி பிளாஸ்டிக் ஷீட்டில் காய வச்சுருவோம் இது வெயிலில் காயவும் வைக்கலாம் அதே மாதிரி ரூம் டெம்பரேச்சரில் கூட இது காஞ்சிரும் ஒரே நாளே போதுமானது இதுக்கு இப்போ பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் நான் கிட்டத்தட்ட மதியானம் 12 மணிக்கு போட்டேன் 3 மணி வரைக்கும் கார்டன் வெயிலில் அதுவும் நிழலாக தான் காஞ்சுது அதுக்கப்புறம் 3 மணிலேருந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இருந்தது காத்தால 2 மணி நேரம் மட்டும் வெயிலில் வச்சேன் நான் அவ்வளோதான்
சூப்பராக காஞ்சி வந்துட்டு ஒரு நாள் கூட கிடையாது, ஈஸியாக காஞ்சி வந்துடுது. பார்க்கறதுக்கு இந்த கலர் இருக்குது, ஆனால் பொறிச்சா நல்ல ஒயிட் கலராக இருக்கும். இப்போ பாருங்கள் அங்கங்கே அந்த கருவேப்பிள்ளை, அந்த பச்சை மிளகா பாருங்கள், அந்த கசகசா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இது நீங்கள் பொறிச்சு பார்த்தீங்கன்னா. இப்போ பாருங்கள் அடுப்பில் கடாய் வச்சுட்டு நம்ம சேர்த்துட்டு பொறிச்சிக்கலாம். இப்போ நான் லோ ஃப்ளேமில் தான் பொறிக்கிறேன். லோ ஃப்ளேமில் பொறிச்சா தான் இன்றைக்கும் வடம் கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள் சூப்பராக கலராக வந்துருத்தா, ஒயிட் கலராகவே வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், இது மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம். எனக்கு இந்த ஒரு டம்ளருக்கு கிட்டத்தட்ட 35 வடத்துக்கு வந்தது பாருங்கள். என்ன சைஸில் வடம் போட்டோம் இந்த சைஸில் பொறிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். அந்த சீரகம் கருவேப்பிலை சூப்பராக இருக்கா, அதே மாதிரி திக்னஸும் பாருங்கள் எவ்வளோ மெலிசாக இருக்குதுன்னு. நான் உடச்சும் காமிக்கிறேன் பாருங்கள், பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு. சூப்பர் டேஸ்ட்டும் கூட. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த சேனல் டூசி உஷாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.